நடைபெறுகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி படுதோல்வி அடைகிற செய்தி என்பது நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்திருக்கிற மோடியும் எடப்பாடியும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளரை முடக்குவது என்கிற அடிப்படையில் இன்றைக்கு வருமான வரித்துறையை பயன்படுத்தி ரெய்டு நடத்துவதன் மூலம் இந்த அணியினுடைய வெற்றியை தடுத்து விடலாம் என்று பார்க்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு பல ஆண்டுகளாக அமைச்சர்களாக அதிமுக ஆட்சியிலே இருக்கிறது, மத்தியிலே மோடியிலே ஆட்சியிலே இருக்கிறார். இன்றைக்கு மத்திய அரசாங்க பணமும் மாநில அரசாங்கத்தினுடைய பணமும் ஆயிரம் ஆயிரம் கோடியாக இன்றைக்கு அமைச்சர்கள் வீட்டிலே முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி தலைவருடைய வீட்டிலே முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, பாஜக அதிமுக கூட்டணி தலைவர்கள் அவ்வளவு பேர் வீட்டிலேயும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயெல்லாம் சோதனை நடத்தாமல் எதிர்கட்சி தலைவருடைய வீடுகளில் மட்டும் சோதனை நடத்துவது என்பது ஒரு திட்டமிட்ட சதி, இந்த தேர்தல் பணியை முடக்குவதற்கான ஒரு திட்டமிட்ட சதி என்பதை நான் வன்மையாக கண்டிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு கூட சென்னையில் ரபேல் ஊழல் பற்றிய பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிற அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். பிறகு நாங்கள் தலைமை தேர்தல் அதிகாரியை கண்டித்து அறிக்கை விட்ட பிறகு இன்றைக்கு மாலை 6 மணிக்கு அந்த விழாவுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு அராஜகமான போக்கிலே தான் பாஜக அதிமுக கூட்டணி என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தை நாசப்படுத்தக்கூடிய முறையில் இன்றைக்கு வேதாந்தா குழுமத்திற்கு நாகப்பட்டினம், அதாவது கடலூரில் இருந்து வேதாரண்யம் வரையிலே இருக்கிற இந்த மண்டலத்தை ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய அமைச்சர் ஓஎஸ் மணியன் அவர்கள் மீத்தேன் திட்டம்தான் ஆபத்தானது, ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஆபத்து இல்லை என்று அவருக்கு எந்த வாத்தியார் பாடம் நடத்தினாரோ தெரியவில்லை. நான் சொல்ல விரும்புகிறேன், மீத்தேன் திட்டத்தை விட ஹைட்ரோ கார்பன் திட்டம் பல விதத்திலே மோசமானது. சொல்ல போனால் அதனால் ஏற்படுகிற கழிவுகளால் விவசாயம் பாதிக்கும் என்பது மட்டுமல்ல, நிலத்தடி நீர் பாதிக்கும், விவசாய மேல்பரப்பு நீர் பாதிக்கும், அந்த கழிவுகளிலிருந்து கிடப்படுகிற அந்த வாயு புற்றுநோயை உற்பத்தி பண்ணக்கூடிய குணம் கொண்டது என்கிற ஆய்வு அறிக்கையெல்லாம் இருக்கிறது. ஒருவேளை ஓஎஸ் மணியன் அவர்கள் கேட்டால் அந்த ஆய்வு அறிக்கையெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு தர தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நடைபெறுகிற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவது என்கிற ஒரே குறிக்கோளோடு நாம் எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். கேரளாவில் யதார்த்தமாகவே அங்கே பிஜேபிங்கிறது கிடையாது, அங்கே காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணி, இடதுசாரிகள் தலைமையில் ஒரு அணி என்பது தான் அங்கே போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யார் போட்டி போட்டு வெற்றி பெற்றாலும் மத்தியில் ஒரு மதசார்பு அணி அமைப்பதற்குத்தான் அங்கே அந்த வெற்றி என்பது நடைபெறும். அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக என்கிற எதிரணிக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் இங்கே போட்டி நடக்கிறது, அங்கே பரஸ்பர நண்பர்களுக்குள்ளே நடைபெறுகிற போட்டியாக அந்த போட்டி இருக்கிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.